பகவான் முன்னிலையில வந்து விநாயக பெருமானுக்கு அபிஷேகம் எல்லாம் நடந்துட்டு இருந்தது. மகாமங்கல தெய்வ ஆரத்தி அப்போ சுவாமி சுவாமியோட தன்னோட கரங்களால ஒரு அழகான விநாயகர் சிலைய சிருஷ்டித்தாங்க. அது மட்டும் இல்லாம இங்க வந்திருந்த பக்தர்களோட பகவான் பேசிட்டு இருந்தப்போ சுவாமி அப்பா வந்து சுவாமிய பிரேமாமிருதம்ங்கிற ஒரு புக்கை எழுதுறாங்க. அந்த புக்கை பத்தி சுவாமி பேசிட்டு இருக்கிறப்போ இந்த புக்கை வந்து ஃபர்ஸ்ட் விநாயகர் படிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கைகளால பொற்கரங்களால ஒரு விநாயகர் வந்து புக்கு படிக்கிற மாதிரி இருக்கிற ஒரு விநாயகரை வந்து அழகா தன்னோட பொற்கரங்களால வர வச்சு பார்த்தாங்க சுவாமி. விநாயகருடைய வாகனம் என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? என்னது? மூஷிக்கு மூஞ்சுரு, அதாவது சுண்டை. விநாயகர் ஏன் எளிய தன்னுடைய வாகனமா வச்சிருக்காருன்னு எனக்காக யோசிச்சிருக்கீங்களா? மூஷிக்க வாகன விநாயகா ஏன் அப்படின்னா, மற்ற தெய்வங்களுக்கு எல்லாம் பார்த்தா தன்னுடைய வாகனங்களா சிங்கம் புலி இதெல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வந்து துர்கா தேவிக்கு துர்கையம்மனுக்கு பார்த்தா சிங்கம், ஐயப்பருக்கு பார்த்தா தன்னுடைய வாகனமா புலி இருக்கு, சிவபெருமானுக்கு காளை, நம்ம முருகருக்கு மயில், நம்ம நாராயணருக்கு கருடர், இந்த மாதிரியான பலசாலியான விலங்குகளை தன்னுடைய வாகனமா வச்சிருக்காங்க. ஆனா விநாயகர் மட்டும் அவருடைய உருவத்திற்கு நேர் எதிரான குட்டியோட்டு எளிய தன்னுடைய வாகனமா வச்சிருக்காருல்ல, இது ஏன் எனக்காக யோசிச்சிருக்கீங்களா? ஏன் அப்படின்னா, அந்த வாகனங்களால அந்த தெய்வங்களுக்கு பெருமை இல்லை, அந்த தெய்வங்களாலதான் அந்த வாகனங்களுக்கு பெருமை. இப்போ விநாயகர் வந்து மூஷிகரை தன்னுடைய வாகனமா வைக்காட்டி நம்ம யாராவது எளிய போய் சாமின்னு சொல்லி கும்பிட்டு வணங்கிட்டு இருப்போமா? இப்போ வீட்லயே எலி தொல்லை இருக்கு அப்படின்னா நம்ம வந்து மூச்சு ரூபா சுண்டலியை நம்ம அடிக்க மாட்டோம், அது சாமி எலி அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ விநாயகர் வந்து அவ்வளவு எளிமையானவர். இப்போ மற்ற தெய்வங்களுக்கு எல்லாம் இப்போ நம்ம விலங்குகள்னே எடுத்துக்குவோம், விலங்குகள்னு பார்த்தா அதனுடைய உடல் பாகங்கள் ஒண்ணு இல்ல, அதனுடைய கர்ப்பம் வந்து அடங்கியிருக்குமா? அதாவது விலங்குகளுடைய அதனுடைய உடல் பாகங்கள் ஒன்றில அதனுடைய மொத்த கர்ப்பத்தையும் அடக்கி இருக்குமா? இப்போ ஒரு மான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதனுடைய மொத்த கர்ப்பமும் அந்த மானுடைய கொம்புல இருக்கு. எப்படி மானுடைய கொம்பு அழகா கிளை கிளையா பிரிஞ்சு அழகா இருக்கும் இல்லையா, அந்த மானுடைய மொத்த கர்ப்பமும் அதனுடைய கொம்புல இருக்கு. அதனால அந்த மான் வந்து அதனுடைய கொம்பை அவ்வளவு பத்திரமா பாத்துக்குமா? அதே இப்போ மயில் எடுத்துக்கிட்டா மயிலுடைய கர்ப்பம் வந்து அதனுடைய தோகையில் அடங்கியிருக்கு. மயில் இப்போ தோகை விரிச்சு ஆடினா எவ்வளவு அழகா இருக்கும், நம்ம எவ்வளவு நேரம் ஆனாலும் அதை கண் சிமிட்டாம பார்த்துட்டே இருப்போம் இல்லையா? மயிலுடைய மொத்த கர்ப்பமும் அதனுடைய தோகையில் அடங்கியிருக்கு, அதனால அதனுடைய தோகையை அவ்வளவு பத்திரமா பார்த்துக்கும். அதே இப்ப யானைன்னு எடுத்துக்கிட்டா அதனுடைய கர்ப்பம் வந்து யானையுடைய தந்தங்கள் அடங்கியிருக்கு. யானை எப்பவுமே தன்னுடைய தந்தங்களை தீட்டி பல பலன்னு கூர்மையா வச்சுக்குமா? ஆனா யானை முகத்தோன் என்ன பண்றாரு, தன்னுடைய தந்தங்கள்ல ஒன்றை உடைத்து மகாபாரதம் எழுதுறாரு. அதாவது தன்னுடைய அழகு கௌரவம் கர்ப்பம் இதையெல்லாம் உள்ளடக்கி இருக்கிற தன்னுடைய தந்தத்தை விட உலகத்துக்கு தர்மத்தை தரக்கூடிய ஒன்றுதான் பெருசுன்னு அவர் அந்த இடத்துல நிரூபிக்கிறார் இல்லையா? மகாபாரதம் நூல் இருக்கிறது விநாயகர் அவருடைய தந்தத்துல. அப்போ கடவுளே இப்படி இருக்கும் போது மனிதர்களாகிய நம்ம எப்படி இருக்கணும்? கர்ப்பம் இல்லாம இருக்கணும், ஆணவம் இல்லாம இருக்கணும். இந்த கர்ப்பங்கிறத நம்ம பார்த்தா இங்கே நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இங்கேயே கூட கர்ப்பங்கிறது நம்ம மனிதனுடைய மூலைக்குள்ள வந்துருது. இப்போ கீழே உட்காரதுக்கு இங்க வர்றீங்க, கோயிலுக்கு வர்றீங்க, சில பேர் கீழே உட்காரதுக்கு யோசிப்பீங்க, அது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து பஜன் பாடுங்கன்னு நம்ம எல்லாருமே சொல்றோம். பஜனுங்கிறது கடவுளுடைய நாமங்கள் தான், நம்ம இங்க சாமி கும்பிடுறதுக்காக தானே வந்திருக்கோம். நம்ம கடவுளுடைய நாமங்களை திருப்பி சொல்றதுக்கு நமக்கு என்ன? இங்க நீங்க ஆன்மீகத்துக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க சுயநலமா தான் இருக்கணும், நீங்க உங்களுக்காக வேண்டிக்கணும். அடுத்தவங்க என்ன பண்றாங்க, அடுத்தவங்க நம்மளை பாக்குறாங்களா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இங்க நீங்க தாராளமா வாய் விட்டு பாடலாமே, இதுல என்ன இருக்கு? நம்ம எதையோ சினிமா பாட்டு வாயில் நுழையாதெல்லாம் பாடுறோம் இல்லையா, கடவுளுடைய நாமங்களை பாடுறது நமக்கு கஷ்டமா? இந்த இடத்துலயும் நமக்கு கர்ப்பம் வந்து தலைக்கு மேல நிக்குது. இது எல்லாம் விட்டுட்டு தாராளமா எல்லாரும் கை தட்டி சத்தமா பஜன் பாடலாம், அது உங்களுக்கு தான் நல்லது, யாருக்காகவும் இங்க சொல்லல, உங்களுடைய வளர்ச்சிக்காக தான் அதை நம்ம சொல்றோம். இப்போ மற்ற தெய்வங்கள் எல்லாம் பார்த்தா அவங்களுடைய ஆயுதம் வந்து வச்சிருப்பாங்க, சூளாயுதம் வேலாயுதம் திரிசூலம் அப்படின்னு அவங்க கையில ஆயுதம் வச்சிருப்பாங்க. விநாயகருக்கு ஏதாவது ஆயுதம் இருக்கா, அதை நோட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை. ஏன் அப்படின்னா விநாயகர் வந்து ஞானத்தின் அதிபதி, அவருக்குள்ள அவ்வளவு நாலேஜ் அவ்வளவு ஞானம் அவ்வளவு அதிக கணக்குல வச்சுக்கிட்டு ஒண்ணுமே தெரியாதவர் மாதிரி போய் அரச மரத்தடியில் அமர்ந்திருக்கார் இல்லையா? அப்படிதான் இவர் வந்து நினைச்சாருன்னா எந்த நேரத்துல எதை வேணாலும் தன்னுடைய ஆயுதமா பயன்படுத்துவாராம். ஒரு முறை வந்து ஒரு அரக்கன் கூட போரிட்ட நிலைமை விநாயகருக்கு வருது.
அப்ப என்ன பண்றாரு, தன்னுடைய தந்தங்கள்ல ஒன்றை உடைத்து அந்த அரக்கனை குத்தி கொண்டுட்டு இந்த போர்ல வந்து விநாயகர் ஜெயிச்சிடுறாரு. அப்ப விநாயகர் எவ்வளவு அறிவாளி, எவ்வளவு எளிமையானவர். நம்ம விநாயகர் எளிமையானவர்னு பார்த்தோம், அதே மாதிரி அவர் வழிபடுறது ரொம்ப ரொம்ப எளிமை. இப்ப நம்ம விநாயகருக்கு நம்ம எளிமையான ஒரு அருகம்புள் இல்ல எருக்கிழம்பு மாலையை கொடுத்தாலே போதும். இப்பதான் அருகம்புள் எருக்கிழம்புங்கிறதுலாம் இல்லாமே போயிடுச்சு, ஆனா அந்த காலத்துல எல்லாம் அது சும்மா ரோடு சைட்ல முளைச்சு வர ஒரு தாவரம் தான். அதை நம்ம விநாயகருக்கு கொடுத்தாலே போதும். இப்போ சொல்லுவாங்க பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் அப்படின்னு. பத்திரம்னா இலை, புஷ்பம்னா பூ, பழம்னா கனி, தோயம்னா தண்ணீர். இந்த நாலு விஷயத்த நம்ம கடவுளுக்கு படைச்சாலே போதுமானது. அதாவது நம்ம முழு மனசோட கடவுளுக்கு படைக்கணும். இப்ப நம்ம சொல்றோம், நம்ம என்னென்னமோ படைக்கிறோம், அதாவது சரி நான் ஆடு வெட்டி கடவுளுக்கு படைக்கிறேன், கோழி வெட்டி கடவுளுக்கு படையலிடுறேன்ட்டு. அது சொல்ல போனா உண்மையான அதெல்லாம் வந்து மனிதர்கள் உருவாக்கிக்கிட்ட ஒரு முறை, அதெல்லாம் முட்டாள்தனமும் கூட. ஏன்னா அந்த ஆடுங்கிறதும் ஒரு உயிர், கடவுளால இந்த உலகத்துல படைக்கப்பட்ட ஒரு உயிர், அதை எடுக்கிறதுக்கு மனிதர்களாகிய நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. அப்போ நம்ம இந்த மாதிரி பண்றதுனால நம்ம புண்ணியத்தை சேர்த்திக்கிறோம், நம்ம கெடா வெட்டி கடவுளுக்கு படைக்கிறேன், புண்ணியத்தை தேடிக்கிறேன்னு பார்த்தா உண்மையாலுமே இதனால நம்ம பாவத்தை தான் தேடிக்கிறோம். படையல் படையல்னு சொல்றோம், கடைசியில நம்ம தான் அதெல்லாம் எடுத்து சாப்பிடுறோம். அதனால இந்த மாதிரி விஷயங்களை செய்ய வேண்டாம். நம்ம வந்து நம்ம சொன்ன மாதிரி புத்திரம் பத்திரம் புஷ்பம் பழம் தோயம், அதாவது இலை கனி காய் பூ தண்ணீர், இதே நம்ம கடவுளுக்கு படைச்சாலே போதும். இப்போ சிவபெருமானுக்கு எடுத்துட்டா நம்ம ஒரு வில்வ இலையை கொடுத்தாலே, நம்ம மனதார கொடுத்தாலே போதும், அவர் ஏத்துக்குவாரு. அதே மாதிரி இப்போ விநாயகருக்கு அருகம்புள், முருகப்பெருமானுக்கு வன்னித்தலை, இதெல்லாம் நம்ம கொடுத்தாலே போதும். கடைசிக்கு இதெல்லாம் கூட முடியலையா, உங்க எல்லார் வீட்லயும் பூஜை ரூம் இருக்கும், சுவாமியுடைய கடவுளுடைய திருவுருவ படங்கள் எல்லாருமே வச்சிருப்பீங்க, அந்த போட்டோக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு போய் வைங்க, அது போதும். கண்டிப்பா அதை பண்ணணும் சார், நம்ம சுவாமிக்கு ஏதாவது ஒரு பிரசாதம் வைக்கணும். உங்களுடைய வீட்டுல ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு போய் மனசார நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சுவாமி அப்படின்னு சுவாமிக்கு படைச்சாலே போதும். ஆனா இங்க நம்ம அன்பு தெய்வம் என்ன தெரியுமா சொல்றாங்க, நீ கடையில போய் காசு போட்டு எனக்கு பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுக்க வேண்டாம், நீ கஷ்டப்பட்டு ஒரு செடியில இருந்து புகை பறிச்சு அதை மாலையா கோர்த்து எனக்கு கொடுக்க வேண்டாம், உன்னுடைய அன்பை மட்டும் நீ உங்க முழு மனசா உண்மையா குடு, எனக்கு அது போதும், அவனுக்கு என்ன வேணாலும் செய்யறேன். நம்ம சுவாமி கிட்ட வந்து மூட்டை மூட்டையா கஷ்டத்தை கொண்டு வந்து சொல்றோம், சுவாமி கிட்ட வேண்டிக்கிறோம், அழுது புலம்புறோம். நம்ம திருப்பி பலனா நம்மளுடைய அன்பை கொடுக்க முடியாத நம்ம சுவாமிக்கு, நம்ம பிரேமைய வந்து பேர்லயே சுமந்துட்டு இருக்கிற நம்ம பிரேமசாலி பகவானுக்கு உங்களுடைய அன்பு மட்டும் போதும். சரி இப்போ இங்க வருவோம். நம்ம பார்த்த மாதிரி விநாயகர் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையானவர். அவரை வந்து ஐஸ் வச்சா ஈஸியா மயங்கிடுவாராம். நம்ம அவர் ஐஸ் வச்சு புகழ்ந்து பேசணும்னு வைங்களேன், விநாயகர் வந்து ஈஸியா மயங்கிடுவாரு. இப்ப வந்து ரெட்டபத்தி விநாயகர் கோவில வந்து ஒரு போர்டு போட்டிருக்கோம் முன்னாடியே, இந்த மந்திரத்தை சொல்லி விநாயகர் கோவில வளம் வந்து நீங்க வழிபடணும் அப்படின்னு. அந்த மந்திரத்துக்கு ஃபர்ஸ்ட் அந்த மந்திரம் என்னன்னு பாக்கலாம். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோட்டி சம பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா, இதுதான் அந்த மந்திரம். அந்த மந்திரத்துக்கு அர்த்தம் என்னன்னு ஃபர்ஸ்ட் பாக்கலாமா சரம். வக்ரதுண்ட அப்படின்னா வளைந்த துதிக்கையை உடையவரே, மகாகாய அப்படின்னா பெரிய வயிற்று, விநாயகருக்கு அழகே அந்த தொந்தி வயிறுதான் இல்லையா, அழகா இருப்பது கொடுக்கொழு, பெரிய வயிற்றை அழகான வயிற்றை உடையவரே அப்படின்னு அர்த்தம். சூரிய கோட்டி சமப்பிரவ அப்படின்னா நீங்க கோடி சூரியர்களுக்கு இணையான பிரகாசமான முகத்தை கொண்டவரே அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு சூரியனே இந்த உலகத்துக்கு எவ்வளவு வெளிச்சம் தருது, அப்போ கோடி சூரியரை சேர்த்துனா எவ்வளவு பிரகாசமா இருக்கும், அந்த மாதிரி அழகிய முகத்தை கொண்டவரே விநாயக பெருமானே அப்படின்னு சொல்றோம். கடைசியில என்னன்னா நிர்விக்னம் குருமே தேவ, அதாவது விக்னங்களை எல்லாம் களைபவரே, எங்க கஷ்டங்களை எல்லாம் தீர்ப்பவரே, தடையெல்லாம் தகற்றி எறிபவரே அப்படின்னு அர்த்தம். நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா, இதுதான் கடைசியில. அப்படின்னா நான் செய்யும் அனைத்து செயல்களிலும் நீங்க என் கூடவே இருந்து அதெல்லாம் வெற்றியடைய செய்யணும் அப்படின்னு சுவாமி கிட்ட நம்ம வேண்டிக்கிறோம். இதுதான் அந்த மந்திரத்தோட அர்த்தம். இதுல முதல் மூணு வரி நீங்க பாத்தீங்கன்னா விநாயகரை வந்து வர்ணிக்கிறோம், இப்படி அழகா துதிக்கை வச்சிருக்கீங்க, அழகா வயிறு வச்சிருக்கீங்க, சூரியன் மாதிரி பிரகாசமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கடைசியில என்ன பண்றோம், எங்களுக்கு நீங்க தான் சுவாமி ஹெல்ப் பண்ணணும் எங்களுடைய செயல்கள் வெற்றி அடையிறதுக்கு அப்படின்னு கேட்கறோம். இந்த மாதிரி நம்ம உண்மையிலுமே அவர் ஐஸ் வச்சோம்னா அவர் ஈஸியா வாங்கிடுவார், நம்ம கேட்கறது எல்லாமே கொடுத்துருவார். ரெட்டப்பத்தில
கோயில்ல வந்து ஆலயங்கள் கட்ட ஆரம்பிக்கும். இங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க, விநாயகர் கோயில் இருக்கு, முருகர் கோயில், சிவன் கோயில், சனீஸ்வரர் கோயில், அங்க சிவலிங்கம் எல்லாமே இருக்கு. ரெட்டப்பட்டியில ஆலயங்கள் கட்ட ஆரம்பிக்கும் போது முதல் முதல்ல விநாயகர் கோவில்ல இருந்துதான் சுவாமி வந்து துவங்கி வச்சாங்க. ஏன்னா நம்ம எந்த செய்யறதுக்கு முன்னாடியும் விநாயகரை வழிபட்டுட்டு அதை துவங்கணும். அப்போ அந்த விநாயகர் கோவிலுக்கு அஸ்திவாரம் எடுத்தப்பவே நம்ம பகவான் அவங்களுடைய அற்புதங்களை துவங்கிட்டாங்க. என்ன ஆச்சு அப்படின்னா, விநாயகர் கோவிலுக்கு அஸ்திவாரம் எடுத்த அந்த குழியில ஒரு பக்கம் முழுவதும் விபூதியா, ஒரு பக்கம் முழுவதும் குங்குமமா தன்னுடைய இரண்டு பொற்கரங்களால வர வச்சு சிருஷ்டி பண்ணி போட்டது. 50-50 கிட்டத்தட்ட 100 கிலோ இருக்கும் அன்னைக்கு நடந்தது மட்டும். அது இன்னுமே சுவாமி ரூம்ல இருக்கு. அங்கேயே நம்ம சுவாமி வந்து தன்னுடைய அற்புதங்களை துவங்கிட்டாங்க. அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, விநாயகர் கோயில் கட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த கோயிலினுடைய 8 திசைகளிலும் சுவாமி தன்னுடைய பொற்கரங்களால வர வச்ச ருத்ராட்சங்கள் 8 திசையிலும் பதிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நீங்க விநாயகர் கோயிலுக்கு போயிருந்தா தெரியும், விநாயகர் கழுத்துல ஒரு ஸ்படிக மாலை இருக்கும். அதுவும் நம்ம பகவான் தன்னுடைய பொற்கரங்களால வர வச்சு விநாயகருக்கு அணிவித்த மாலை. இப்படி விநாயகர் கோயில மட்டும் இல்லைங்க சார், உங்க ரெட்டபத்தில் இருக்கிற எல்லா கோயில்களுக்கும் சுவாமி பல அற்புதங்களை பண்ணியிருக்காங்க, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்து வச்சிருக்காங்க. அதனாலதான் சொல்றோம், நம்ம ரெட்டபத்திக்கு பக்தர்கள் வந்தா முதல் ஃபர்ஸ்ட் போய் எல்லா கோயிலையும் வழிபட்டு அதுக்கப்புறமா நம்ம சுவாமியை வந்து பார்க்கணும் அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு எவ்வளவு நெகட்டிவிட்டி இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி, நீங்க கோயிலுக்குள்ள போகும்போதே அந்த பாசிட்டிவ் எனர்ஜி தன்னால வந்துடும். அதனாலதான் உங்களை வந்து ஃபர்ஸ்ட் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வாங்கன்னு சொல்றது. கண்டிப்பா நீங்க எல்லா கோயிலுக்கும் ரெட்டபத்தி வந்த உடனே எல்லா கோயிலுக்கும் போங்க. உங்களுடைய கஷ்டங்கள் இருந்துச்சுன்னா அங்க சுவாமி முன்னாடி உட்காந்து வேண்டிக்கோங்க, கண்ண மூடி வேண்டிக்கோங்க. நம்ம சுவாமி கிட்ட பேசுறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நம்ம என்ன தெரியுமா பண்ணணும், சுவாமி எனக்கு இந்த கஷ்டம், அந்த கஷ்டம் கண்டிப்பா சொல்லவே சொல்லாதீங்க. நம்ம கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டு அது கஷ்டமாவே தான் இருக்கும். என்ன போல் வாழ்க்கைன்னு சொல்றாங்க இல்லையா, அதுவும் நம்ம பகவான் கிட்ட பேசுறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா நீங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லதை மட்டும் சொல்லுங்க. சுவாமி எனக்கு இது நடந்துச்சு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அது நடந்துச்சு நான் சந்தோஷமா இருக்கேன், இந்த மாதிரி சொல்லுங்க. கடைசியா சுவாமி நீங்க எப்போ என் கூட இருங்கன்னு மட்டும் கேட்டுக்கோங்க. ஏன்னா சுவாமி தான் நம்மளை படைச்சு காத்து ரட்சித்து கொண்டிருப்பவர், சுவாமிக்கு எல்லாமே தெரியும். அப்போ தன்னுடைய குழந்தைகளாக்கிய நம்மள அவங்க கண்டுக்காம விட்டுருவாங்களா? இல்லவே இல்லை. சுவாமி நீங்க என் கூட இருங்கன்னு வேண்டிக்கிட்டா சுவாமி நம்ம கூடவே இருப்பாங்களா? அப்ப என்ன ஆகும், ஒரு கஷ்டம் நம்மளை நோக்கி வருது அப்படின்னா கூட உங்க கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே போ அப்படின்னு சொல்லி சுவாமியே விலக்கி விட்டுருவாங்களா? அது போதும்ல நமக்கு. கஷ்டங்கிறது மனிதர்களுடைய வாழ்க்கையில இருந்துட்டே தான் இருக்கும். அதை நீங்க வந்து ஒவ்வொரு டைம் எனக்கு இது சரி பண்ணுங்க அது சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறதுக்கு சுவாமி நீங்க என் கூட இருங்கன்னு கேட்டுட்டா அந்த ஒரு வார்த்தை போதும், சுவாமி நம்ம எல்லார் கூடயுமே இருப்பாங்க, சுவாமி பார்த்துக்குவாங்க. சரி, இப்போ ரெட்டப்பட்டிக்கு வரோம். விநாயகர் கோயில ஃபர்ஸ்ட் போய் அந்த மந்திரம் சொல்லி வழிபடுறோம், பஜன் ஹால் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வர்றோம், பஜன் ஹால்ல வந்து உட்கார்ந்து மனதார நம்ம கடவுளுடைய நாமங்களை எல்லாருமே சந்தோஷமா பாடுறோம். என்ன இந்த அரை மணி நேரம், இந்த 3/4 மணி நேரம் தானே நம்ம இங்க வர்றதுக்கான பர்பஸ், அதாவது நோக்கம் என்ன, சுவாமி கும்பிடணும், கடவுளை வேண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே. இந்த 3/4 மணி நேரம் நீங்க கவனத்தை எங்கேயும் செதற விடாம சுவாமியை நினைச்சு சுவாமியுடைய பாடல்கள் பாடி, சுவாமி வந்த உடனே சுவாமியுடைய அந்த அழகான முகத்தை நம்ம தரிசனம் பண்ணி, கடைசியில லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்னு சொல்லி முடிப்போம் இல்லையா. அப்படின்னா என்ன லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்னா, என்னன்னா லோகம்னா உலகம், சமஸ்தா எல்லா, அதாவது உலகத்துல இருக்கிற அனைத்து ஜீவராசிகளும் நலமாக வாழணும்னு சொல்லி கடைசியா கூட்டு பிரார்த்தனை பண்ணி நம்ம சாந்தி சொல்லி முடிக்கிறோம். அப்போ விநாயகர் கோயில் ஆரம்பிச்சு இங்க சாந்தி சொல்லி முடிக்கிற வரைக்கும் நீங்க பகவான மனதார வேண்டிக்கங்க. பகவான் மேல நீங்க உண்மையான அன்பு, நம்பிக்கை, பக்தி இதை மூணு வச்சா மட்டும் போதும். நீங்க வேற எதுவும் பண்ண வேண்டாம், கண்டிப்பா சுவாமி உங்களை பார்த்துப்பாங்க. முக்கியமா நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் வந்து, உங்களுக்கு சுவாமி கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்க என் கூடவே இருங்க சுவாமி அப்படின்னு மட்டும் கேட்டுக்கோங்க. நம்ம வேணா நினைக்கலாம் நான் பெரியாது என்கிட்ட அது இருக்கு இது இருக்கு, எதுவுமே கிடையாது. கடவுள் முன்னாடி எல்லாருமே சரிசமம் தான். நீங்க உண்மையா நீங்க எந்த அளவுக்கு உங்க பக்தியும் அன்பையும் சுவாமி கிட்ட கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும். அதனால இதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க சாய்ராம். நன்றி. ஜெய் சார். சாய்ராம், நம்ம எல்லாருமே ஆன்மீகத்திலயும் சரி ஒரு சில விஷயங்களையும் சரி எதுக்கு செய்கிறோம் அப்படின்னு தெரியாமயே செய்கிறோம். அப்படி செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்களை பத்தி நம்ம எதுக்காக செய்யறோம், எதுக்கு அந்த விஷயத்த வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் சாய்ராம். ஒண்ணு இல்ல, நம்ம ஒரு சின்ன ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா விநாயக பெருமானை வந்து நம்ம வந்து வழிபடுவோம், கூப்பிடுவோம். கூப்பிட்ட நேரத்துக்கு கூப்பிட்ட இடத்துக்கு வர்ற ஒரே கடவுள் விநாயக பெருமான் மட்டும்தான்.
அவரை எப்படி கூப்பிடுவோம்? ஒரு மஞ்சள் வந்து பிள்ளையாரா பிடிச்சு வச்சு சுவாமியை வந்து வழிபடுவோம். ஏன் அந்த மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வைக்கிறோம் தெரியுங்களா? ஏன்னா சிவனுக்கு வந்து நந்தி வந்து தன்னோட வாகனம். நந்தி வந்து வாகனம் மட்டும் இல்லாம சிவனுக்கு பாதுகாப்பா இருக்கிறாங்க. ஆனா பார்வதி தேவிக்கு அப்படி ஒரு பாதுகாவலன் தேவை. அப்போ வந்து நந்தியை வந்து நீ வந்து பாதுகாப்பு தீர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி கூப்பிடுவாங்க. அப்ப வந்து நந்தி சொல்வாரு, சரி நம்மையாரே அப்படின்னு சொல்லி பார்வதி தேவிக்கு சரின்னு சொல்லியிருப்பார். ஆனா சிவபெருமான் வந்தா மட்டும் பார்வதி தேவி கிட்ட சொல்லாமையே இவர் என்ன பண்ணுவாரா, சிவனை உள்ள விட்டுருவாராம். உடனே பார்வதி தேவிக்கு இவர் வந்து நம்ம வந்து விடுவேண்டாம்னு சொன்னாலும் விட்டுருவாங்க. ஏன்னா சிவபெருமானோட வாகனம் நந்தி அல்லவா. அதனால என்ன பண்ணாங்களாம், என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே முன்னாடி மஞ்சள் இருந்துதான், அந்த மஞ்சளை எடுத்து ஒரு அழகான சிலையை வடிச்சாங்களாம். அந்த சிலையை வந்து பார்த்து போட்டு சிவபெருமான் உள்ள வர்றாரு. அந்த சிலையை பார்த்துக்கிட்டே வந்துட்டு இது என்ன ஒரு அழகான சிலையை வடிச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வந்து பார்வதி தேவி பார்த்து கேட்கிறாங்க. கேட்டப்போ உங்களுக்கு பாதுகாவலன்ங்கிற ஒருத்தர் இருக்காரு, எனக்கு பாதுகாப்பா யாரும் இல்லையே அப்படின்னு சொல்றப்போ சிவபெருமான் வந்து அந்த மஞ்சள்ல இருக்கிற அந்த சிலைக்கு வந்து உயிர் கொடுத்ததுதான் நம்ம பிள்ளையாரா வணங்கிட்டு இருக்கோம் இன்னைக்கும். சரி, ரெண்டாவது விஷயம், விநாயகர் கோயிலுக்கு போனாவே நம்ம என்ன பண்ணுவோம், நம்மள அறியாமையே ஒன்னு தோப்புக்கரணம் போடுவோம், இன்னொன்னு மண்டையில கொட்டிக்குவோம். எதுக்காக நம்மளோட தலையில நம்மளே கொட்டிக்கிறோம் இருக்காரு. அந்த முனிவர் வந்து கமண்டலத்துல இருக்கிற நீரோட அந்த காட்டுக்குள்ள போறாரு. அந்த காட்டுக்குள்ள போன முனிவருக்கு நீர் ஆடுற டைம் வந்துருச்சு. அதனால அந்த முனிவர் என்ன பண்றாரு, தன்னோட கரையில வந்து அந்த கரை இருக்கும் இல்லைங்களா, அந்த ஆற்றங்கரையில தன்னோட கமண்டலத்துல இருக்கிற தண்ணியை கீழே வச்சுட்டு அந்த முனிவர் வந்து நீர் ஆடுறதுக்காக ஆத்துக்கு போயிடுறாரு. அங்க வந்து சிறு பிள்ளைகள் நிறைய விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பாலகன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த கமண்டலத்துல இருக்கக்கூடிய நீரை வந்து தட்டி விட்டுறாங்க. இதை பார்த்து அந்த முனிவருக்கு ஒரே கோபம், ஏன்னா கமண்டலத்துல இருக்கக்கூடிய நீருக்கு அவ்வளவு சக்தி இருக்குது, அதை தட்டி விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த முனிவருக்கு கோபம் வந்துருது. கோபம் வந்ததுல வேகமா அந்த நதியில இருந்து மேல வந்து அந்த சிறுவனோட தலையில கொட்டுறாங்க. கொட்டு நதியிலும் அந்த சிறுவன் வந்து சிரிச்சுக்கிட்டே அந்த முனிவரை பாக்குறாரு. பார்த்து அடுத்த நிமிஷம் தன்னோட உருவத்தை மாத்தி பிள்ளையாரா காட்டுறாரு. ஏன் அப்படின்னா, அங்க வந்தது பிள்ளையார் தான் வந்திருப்பாரு, அந்த கமண்டலத்துல இருக்கக்கூடிய நீரை தட்டி விட்டதும் பிள்ளையார் தான் தட்டி விட்டுருப்பாரு. அதை பார்த்ததே அந்த முனிவருக்கு ஐயோ சுவாமியை நம்ம கொட்டிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விநாயகர் பெருமான் கிட்ட ஒரு வரம் கேட்பாரு. என்னன்னா, யாரெல்லாம் உங்களை பார்த்து தங்களோட தலையில கொட்டிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஞானத்தை கொடுங்க சுவாமி அப்படின்னு அன்னைக்கு கேட்டதுதான், இன்னைக்கும் நம்ம விநாயகர் பெருமானை பார்த்து நம்ம தலையில கொட்டிக்கிறோம். அப்படி கொட்டுறப்போ சுவாமி சொல்லுவாங்களாம், என்னோட மேல சரணாகதி அடைஞ்சிட்டு இல்லவா, அதனால கண்டிப்பா உனக்கு ஞானம் பிறந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா. அது மட்டும் இல்லாம வேதத்தை முழுசா படிச்சதும் முழு அர்த்தத்தோட தெரிஞ்சதும் விநாயக பெருமானும் ஆஞ்சநேயர் மட்டும்தான். அதனாலதான் சுவாமி எனக்கு அறிவு கொடுங்க அப்படின்றதுக்காக நம்ம தலையில கொட்டிக்கிறோம். சரி, ரெண்டாவது இன்னொரு விஷயம் செய்வோம், தோப்புக்கரணம் போடுவோம் இல்லைங்களா, அது எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்குவோம். பார்க்கடல விஷ்ணு பகவானும் மகாலட்சுமி தாயாரும் பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்போ விநாயகர் பெருமான் வந்து அங்க விஷ்ணுவை பாக்குறதுக்காக போறாரு. விநாயகர் பெருமான் யாரு அப்படின்னா, தங்களோட மருமகன் இல்லையா, விஷ்ணுவுக்கு மருமகன் விநாயகர் பெருமாள். சரி சொல்லிட்டு அங்க போறாங்க. அவங்களை வந்து சந்தோஷப்படுத்தணும் இல்லையா, கடவுளா இருந்தாலும் சந்தோஷப்படுத்தணும், யார் நம்ம வீடு தேடி வந்தாலும் நம்ம வந்து அவங்களை சந்தோஷப்படுத்துவோம் இல்லையா. அதே மாதிரி விஷ்ணு பகவானும் அங்க இருக்கிற வந்து சாப்பிட்றதுக்கான பொருள்களை அவங்களை விளையாட்டு காட்டி சிரிக்க வச்சு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு விநாயகர் கேட்கிறாரு, உங்களோட சக்கரத்தை வந்து, அந்த சுவாமி வந்து சக்கரம் வச்சிருப்பாங்க இல்லையா, விஷ்ணு பகவான் வந்து கையில சக்கரம் வச்சிருப்பாங்க, அந்த சக்கரத்தை கொடுங்கன்னு கேட்கிறாரு. உடனே விஷ்ணுனால மறக்க முடியல, கொடுத்துட்றாங்க. ஆனா அந்த சக்கரத்தை வாங்கின விநாயகர் பெருமான் என்ன பண்றாரு, வாயில போட்டு முழுங்கிடுறாரு. அவர் கொடுத்தத சாப்பிடாம சக்கரத்தை முழுங்கிடுறாரு. இப்போ விஷ்ணு பகவானுக்கு சக்கரம் வேணும், ஆனா அவர்கிட்ட இருந்து கொடுக்க முடியுமான முடியாது, ஏன்னா அவர் வந்து வாய்க்குள்ள போட்டு முழுங்கிட்டார். எப்படி அந்த இதை வந்து கொண்டு வர வைக்கிறது அப்படின்றது ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. அப்பதான் தோணுது விஷ்ணுவுக்கு, நம்ம வந்து சிரிக்க வச்சோம் அப்படின்னா, அதிகமா சிரிக்க வச்சோம் அப்படின்னா தன்னோட சிரிப்புனால அந்த சக்கரம் வந்து வெளியே வந்துடும் அல்லவா. அதனால என்ன பண்றாங்க, ரெண்டு கையும் தன்னோட காதுல குடிச்சிட்டு உட்கார்ந்து உட்கார்ந்து எழுந்துக்கிறாங்க. இதை பார்த்து விநாயகர் பெருமானுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்காம சிரி சிரின்னு சிரிக்கிறாங்க. சிரிச்ச வேகத்துல உள்ள முழுங்கின சக்கரம் வெளியில வந்து விழுந்துருச்சான். அதனாலதான் நம்ம சுவாமி கிட்ட போய் ரெண்டு கையையும் நம்மளோட காதுல பிடிச்சிக்கிட்டு தோப்புக்கரணம் போடுறோம். இப்படி போடுறப்ப நமக்கு எந்த தடகனமும் இல்லாம சுவாமி நீங்க தான் சரணம், நீங்க மட்டும்தான் எல்லாமே அப்படின்னு எவன் ஒருவன் தன்னோட தலையை தாழ்த்தி தோப்புக்கரணம் போடுறானோ அங்க அவருக்கு கூடவே கண்டிப்பா விநாயகர் பெருமான் அருள் செய்வாங்களாம். ஜெய் சைதான்யா.